Hi friends, welcome to my selection YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கி பிராண்ட்ல இருந்து பாக்ஸர் பிரீஃப்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2008 மாடல் பாக்ஸர் பிரீஃப். இது ஒரு இன்னர் எலாஸ்டிக் டைப் பிரீஃப். இது பாத்தீங்கன்னா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன்ல இருந்து வருது. மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன்ல என்னன்னா மினிமமான பிரைஸோட எசென்ஷியலான கலெக்ஷனா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன் இருக்கும். மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷனுக்குன்னு இருக்க ஸ்டைல் அது எப்போதுமே விட்டு போகாது. அந்த கலெக்ஷன் ரொம்ப சாஃப்டாகவும் அப்சார்பண்ட்டோடையும் இருக்கிறதுனால அகைன் அண்ட் அகைன் வியர் பண்ணணும்னு நமக்கு தோணும். ஒவ்வொரு மென்னுக்கும் இந்த கலெக்ஷன் எவ்ரிடே வியரை யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைஸ்லேயும் கம்ஃபர்டபுளையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு இன்னராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% சூப்பர் காம்ப்ரு காட்டன் ட்ரிப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டான கான்சில் வெயிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னர் எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்டு சுருங்கிட்டு மேலே போகாமல் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது, எந்த ஒரு லேபிளும் இருக்காது ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. ஸோ இது சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 289 ரூபா வரும். இதே டூ பீஸ் எடுத்துட்டிங்கன்னா 548. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்சில் வெயிஸ்ட் பேண்டு ஃபேப்ரிக்கை வச்சு எலாஸ்டிக்கை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜாக்கியோட பிராண்ட் நேம் வந்து ஒரு லேபிள் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு வெளியே தான் இருக்குது, அதனால எந்த ஒரு ஸ்கின்னுக்கு இரிட்டேஷனும் கொடுக்காது. கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது. பாக்ஸர் பிரீஃப்ங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப திக்கான ஒரு ஃபோல்டிங்ஸ், அதனால சுருங்கிட்டு மேலே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிப் ஃபேப்ரிக், இந்த மாதிரி பேரலலான லைன்ஸ் போயிருக்கும். இது வந்து நார்மலான காட்டன் ஃபேப்ரிக்கோட ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் திக்கான ஃபேப்ரிக்காகவும் இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. அப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் மாடர்ன் கிளாசிக், சைஸ் எம், ஸ்டைல் நம்பர் 8008, 100% சூப்பர் கம்ப்யூட் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும். அயன் பண்ணக்கூடாது, ப்ளீச் பண்ணக்கூடாது, லோ டெம்பு ட்ரை பண்ணிக்கலாம், ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். இந்த மாடல் அண்டர் வியர் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வியருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை தாண்டி என்னன்னா ரொம்பவே தின்னாக இருக்கவங்கல இருந்து கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கவங்க வரைக்குமே இந்த இன்னர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும். மேக்ஸிமம் பாக்ஸர் பிரீஃப் எல்லாமே திக்கான தைஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான வியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷனில் இருந்து 8009 பாக்ஸர் பிரீஃப் பார்க்க போகிறோம். ஸோ மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன் சேம் தான். இங்கேயுமே சூப்பர் கோம்பர் காட்டன் ட்ரிப் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராசாஃப்ட் அண்ட் டியூரபுளான வெயிஸ்ட் பேண்டு. சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது, எந்த ஒரு லேபிள்ஸும் இல்லை. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 568 வரும். சிங்கிள் பீஸ் வந்து 299 வரும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா 8008 மாடல் மாதிரியே அப்படியே சேம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவுட்டர் எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக் வந்து விசிபிளாக இருந்துச்சுன்னா அது அவுட்டர் எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்டு, அதுவே இன்விசிபிளாக இருந்துச்சுன்னா இன்னர் எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்டு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த வெயிஸ்ட் பேண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஃபேப்ரிக்ஸு, அதோட ஃபீச்சர்ஸு, டிசைனு, ஃபிட்டு எல்லாமே சேம் தான். வெயிஸ்ட் பேண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலான்ஸ் கலெக்ஷன்லேருந்து ஸ்டைல் நம்பர் 1017 மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலான்ஸ் கலெக்ஷன்னா என்னென்னா பர்ஃபெக்டான டிசைனுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும். பெரிய விஷயத்துக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சிறந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்க மாடர்னான ஜென்ஸுக்கு இந்த கலெக்ஷன் சரியான சாய்ஸாக இருக்கும். ஹானஸ்டான லுக் கொடுக்கும், சாஃப்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் இதுலேயுமே 100% சூப்பர் கோம்ப்ளர் ரிப் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஸ்ட்ரே ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்டான லாங் லாஸ்டிங் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. சுருங்கிட்டு மேலே போகாமல் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது. மேக்ஸிமம் பாக்ஸர் பிரீஃப் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319 ரூபா வரும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். வெயிஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனோடு இருக்குது. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் யூஸ் பண்ணி அதில் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி ஜாக்கி லெட்டர்ஸை ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அவுட்டர் எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்ட் தான். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நல்லாவே ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது.
அப்புறம் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரிப் ஃபேப்ரிக்ன்றதுனால அது பேரலலான லைன்ஸ் போயிருக்கும், ஸோ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் சுருங்கிட்டு மேலே போகாமல் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு திக்கான ஃபோல்டிங்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அதுவும் கான்ட்ராஸ்டான கலரில் அந்த ஃபோல்டிங்ஸ் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அட்ராக்டிவும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூ இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. அதுக்கப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் எலான்ஸு, சைஸ் எக்ஸல், ஸ்டைல் நம்பர் 10-17, 100% சூப்பர் கோம்ப்ரு காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும், கையில் வாஷ் பண்ணால் நல்லா காய வைக்கணும், இல்லைன்னு லோ டெம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீன் பண்ணக்கூடாது. ஸ்டேஃப்ரெஸ் டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். இதுவுமே எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியர் இருக்கும், ஒரு நல்ல இன்னராக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுருங்கிட்டு மேலே போகும் அப்படின்னு பயப்பட தேவையில்ல, அந்தளவுக்கு ஒரு கிரிப்பான ஒரு ஃபோல்டிங்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் கலெக்ஷன்லேருந்து Z03 மாடல் பாக்ஸர் ப்ரீஃப் தான் பார்க்க போகிறோம். ஜோன் கலெக்ஷன்னா என்னென்னா போல்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எப்போதுமே எங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கலெக்ஷனோட வைப்ரண்ட்டான டிசைன்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் தனியாக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக ஜோன் கலெக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்ப்டு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சாஃப்டான ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர் கோம்ப்டு காட்டன் கூட ஸ்ட்ரெச்சபிளாக லைட் வெயிட்டாக இருக்க எலாஸ்டினை கம்பைன் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட் ஸ்ட்ரெச்சபிளான கம்ஃபர்டபுளான சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் கிடைக்கும். அந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் இந்த மாடல் பாக்ஸர் ப்ரீஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாஃப்டான லாங் லாஸ்டிங்கான வெயிஸ்பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது, லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல் டே கம்ஃபர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸிலேருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 369. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடான வெயிஸ்பேண்டு, ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் தனியாக தெரியும்னு. சப்போஸ் நம்ம வியர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பெண்ட் பண்ணோன்னாலோ, ஏதாவது ஹெவியாக வெயிட் லிஃப்டிங் பண்ணோன்னாலோ நம்மளோட வெயிஸ்பேண்ட் வந்து வெளியே ரிவீல் ஆகும், ஸோ அதனால தான் அது சொல்லியிருக்காங்க எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் தனியாக தெரிவாங்கன்னு. ஜாக்கி வேர்டுக்கு வந்து கான்ட்ராஸ்டான லைன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லா இருக்குது. ஜோன் கலெக்ஷன்னாலே மேக்ஸிமம் வெயிஸ்பேண்டே கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டான கம்ஃபர்டபுளான வெயிஸ்பேண்டு தான். அதுக்கப்புறம் இது நார்மலான இருக்க பாக்ஸர் ப்ரீஃபை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் டபுள் ஏர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு ஓப்பன் இருக்குது. சூப்பர் கோம்ப்டு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக்ன்றதுனால நல்லாவே ஸ்ட்ரெச்சபிள் ஆகும், அப்புறம் ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது. இங்கேயும் சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி நல்ல ஒரு கிரிப்பான ஃபோல்டிங்ஸு ஸ்டிச்சிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு வியூ. பேக் சைட்லேயுமே இந்த ஜாக்கி வேர்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் ஜோன் ஸ்ட்ரெச்சு, சூப்பர் கோம்ப்டு காட்டன் எலாஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் எம்மு, Z03, ஸ்டைல் நம்பர், வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம், நிழலில் காய வைக்கணும், அயன் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைட்டாக அவுட் ஆஃப் இயர்ஸ்லாம் வியர் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாக்ஸர் ப்ரீஃப் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மினிமைசர் மாதிரியும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது, அதோட ஃப்ரண்ட் ஓப்பனும் இருக்கும். ஸோ எதுவுமே எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியர் இருக்கும், ஒரு நல்ல ஒரு இன்னராக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியும் கொடுக்கும், ஏன்னா எலாஸ்டைன் கம்பைன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியர் கலெக்ஷன்லேருந்து NY03 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ நியூயார்க் கலெக்ஷன்னா என்னென்னா இப்போ அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த நியூயார்க் சிட்டியோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாமே இன்னுமே அங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அவங்க இப்போ கரண்ட்டில் இருக்க டே டு டே லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஷனான கல்ச்சரை நியூயார்க் சிட்டி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கரண்ட்டில் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஃபேஷனான கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நியூயார்க் கலெக்ஷனில் இருக்க இன்னர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1920s நியூயார்க் சிட்டியோட பிக் நிக்னேம் தான் பிக் ஆப்பிள், ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன் சிக்காக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு
ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணுற மென்ஸுக்கு இது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான வியர் தான். இதுலையுமே சூப்பர் காம்ஃபர்ட் காட்டன் எலாஸ்டிக் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராசாஃப்ட் அண்ட் டியூரபிளான வெயிட் பேண்டு, சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல்டே கம்ஃபர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 479. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெயிட் பேண்டு இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ராடான வெயிட் பேண்டு, அதில் ஜாக்கி வேர்டை ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் லைனில் பார்த்தீங்கன்னா பாப் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். வெயிஸ்பேண்ட் கலருக்கு இது ரொம்பவே கான்ட்ராஸ்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு வெயிஸ்பேண்டு, அதை பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கோம்புட காட்டன் எலாஸ்டைன் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது, அதே டைமில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சஸ்மே ரொம்ப ஃபைனான ஸ்டிச்சஸாக தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ, இது பேக் சைட் வியூ. இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரிண்டடாக தான் இருக்கும். பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நிறைய பிரிண்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் நியூயர் கலெக்ஷன், சைஸ் எம், ஸ்டைல் நம்பர் NY03, சூப்பர் பொம்புட காட்டன் எலாஸ்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும், ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம், நிழலில் காய வைக்கணும், ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது, சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். அப்புறம் இது கூட ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க, நியூயார் சிட்டி கலெக்ஷன். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாக்ஸில் பார்த்தது தான். அப்புறம் சைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. அதாவது 70 cm 105 cm வரைக்கும் இருக்குது. அதுவே இன்ச்சஸில் சொல்லணும்னா 28 in 42 in வரைக்கும் இருக்குது. அப்புறம் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HG17 ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் இருந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மைக்ரோ மாடல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டியே. ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்னா என்னென்னா ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு தையலும் ஜாக்கியோட ரிச்சான பாரம்பரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸோட பழமையான டிசைன்ஸ் பிராண்டோட ஹிஸ்ட்ரியை ஹைலைட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஆர் நத்திங், அதான் எனக்கு ஜாக்கி மட்டும்தான் வர எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். டென்சல் மைக்ரோ மாடல் எலாஸ்டைன் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்சல் மாடல் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பீச்சூட் ட்ரீ, அதாவது புங்க மரத்தில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைனான லைட் வெயிட்டான செல்லுலோஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஹை ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும், அதுக்கு மேலே நேச்சுரலான சாஃப்ட்னஸ் அது கொடுக்குது. யூஸ் பண்ணி லாங் லாஸ்டிங்கான கிளாத்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது அதே மாதிரி இருந்தாலுமே நமக்கு சாஃப்ட்னஸும் டச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீலும் அதே சேமாகவே இருக்குது, குறையாமல் அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலான குவாலிட்டிஸோடு இருக்க மொடல் ஃபேப்ரிக் கூட நம்ம எலாஸ்டைனை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளான லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் கிடைக்கிது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்ட்ராசாஃப்ட் அண்ட் டியூரபிளான வெயிஸ் பேண்டு. ஸோ இங்கே இருக்க எல்லா பாக்ஸர் ப்ரீஃப்லேயுமே சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பெஷலாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது, லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல்டே கம்ஃபர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 549. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், நடுவில் அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலர். ஜாக்கி வேர்டை ஒரு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்னோட பேக் சைட் போஸ் மாதிரி கொடுத்து அதை வச்சுருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ரொம்பவே சாஃப்டான ஒரு வெயிஸ்பேண்டு தான். அதுக்கப்புறம் மொடல் ஃபேப்ரிக்கு, மொடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃபைனான ஃபீலையும் கொடுக்குது. இந்த மாதிரி சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது, டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டனை விடவுமே ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா மொடல் ஃபேப்ரிக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அப்படியே நொழு நொழுன்னு இருக்க மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, அதுக்கப்புறம் இது பேக் சைடு. அப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்கி கலெக்ஷன் நேம்
ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் டென்சல் மைக்ரோ மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எம், ஸ்டைல் நம்பர் HHG17. 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், டம்பிள் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ளீச் பண்ணக்கூடாது, நல்லா காய வைக்கணும், அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது, சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். ரொம்பவே ஒரு ஃபைனான ஃபேப்ரிக்கு. நம்ம ஏன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்க போகுது, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வந்து மொடல் ஃபேப்ரிக்கு. இதுவே நம்ம காட்டன் ஃபேப்ரிக்கில் பார்த்தோன்னா ஒரு வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ காட்டனில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், காட்டன் எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், இதை வந்து 30 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும். ரெண்டையுமே ஜென்டில் வாஷ் தான் பண்ணணும், இதையுமே ஜென்டில் வாஷ், இதையுமே ஜென்டில் வாஷ். இப்போ மொடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா டம்பிள் ட்ரை பண்ணக்கூடாது, அதுவே காட்டனை பார்த்திங்கன்னா லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டையுமே அயன் பண்ணக்கூடாது, ரெண்டையுமே ப்ளீச் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைன் ட்ரை இன் ஷேடு, நிழலில் தொங்க விட்டு தான் காய விடணும், புளியக்கூடாது. இங்கே அதை மென்ஷன் பண்ணல, டு நாட் அயன், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் நமக்கு வாஷிங் கேர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவேராக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர் பண்ணோன்னா நமக்கு ஃபேப்ரிக் வந்து லைஃப் லாங் வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டேக் ஒன்று டச் பண்ணியிருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கலெக்ஷன். பாக்ஸில் என்ன பார்த்தோம்னா அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, சைஸ் சார்ட் இருக்குது. இந்த மாடலில் தான் இந்த பாக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், ஃப்ரண்ட் ஓப்பன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டென்சல் மைக்ரோ மாடல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்கோகோ டெக்னாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி, கலரிங் டெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது டெக்ஸ்டைல் ஃபீல்டில். அதில் இந்த மாடல் ஃபேப்ரிக்கை மைக்ரோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியருக்குமே ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்னராக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சம்மருக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் யூஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.